ஓர் அரசியல்வாதியாகவும் ஓர் இலக்கியவாதியாகவும் இரண்டு கைகளில் இரண்டு வாள் சுழற்றியவர் கலைஞர். அரசியல்வாதியாக அவர் சுழற்றிய வாள் இந்த தமிழகத்தையே வென்றெடுத்தது. இலக்கியவாதியாக அவர் சுழற்றிய வாள் தமிழையே வென்றெடுத்தது. இந்த இரண்டு வெற்றிகளையும் ஒரு சேரப் பெற்ற இந்தியாவின் மாபெரும் தலைவன் கலைஞர். அவரை நினைவுகூறுவது தமிழர்களின் கடமை. எனக்கு தெரிந்து அவர் நிறைய கனவு கண்டார். அந்த கனவுகளில் பலவற்றை அவரே நனவாக்கி கொண்டார். தமிழை செம்மொழி செய்ய வேண்டும் என்பது அவர் கனவு. அந்த கனவை நிறைவேற்றினார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது அவரது கனவு. அந்த கனவை அவர் நிறைவேற்றினார். ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவரது கனவு. சமத்துவபுரத்தை அவர் நிலைநாட்டினார். குடிசை மாற்று வாரியங்களின் மூலமாக ஏழைகள், தலைக்கு மேலே கூரை இல்லாதவர்கள் ஒரு அழகான வீட்டில் வாழ வேண்டும் என்பது அவரது கனவு. அந்த கனவை அவர் நனவாக்கினார். இப்படி எத்தனையோ கனவுகள் அவருக்கு நனவான கனவுகள், நனவாகாத கனவுகள் ஒன்றிரண்டு உண்டு. அதைத்தான் தமிழக அரசும் தமிழக மக்களும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தமிழ் இந்தியாவின் தேசிய மொழிகளுள் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது அவரது கனவு. வழக்காடு மொழியாக தமிழ் புழக்கத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவரது கனவு. தமிழ், தமிழர்களின் அடையாளம், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இனத்தின் முத்திரை என்பது அவரது கனவு. இந்த கனவுகளையெல்லாம் நனவாக்க வேண்டும். நல்வாய்ப்பாக ஒரு செயல் திறமிக்க முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். கலைஞர் எழுதிய நல்ல புத்தகங்கள் பல, பொன்னர் சங்கர், ரோமாபுரி பாண்டியன், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா, பூம்புகார், பராசக்தி, இப்படி அவர் எழுதிய படைப்புகள் பல. ஆனால் கலைஞர் எழுதிய மிகச்சிறந்த உயிர் படைப்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய செயல் வேகம் கண்டு தமிழகம் வியந்து நிற்கிறது. அந்த செயல் வேகம் தமிழை வழக்காடு மொழியாக, தமிழை தேசிய மொழியாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கலைஞர் நீண்ட காலம் நினைக்கப்படுவார். தமிழர்களுக்கு எங்கெங்கு தங்கள் வாழ்வில் குறைகள் உண்டு என்று கருதுகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் கலைஞர் நினைக்கப்படுவார். அந்த குறையை அவரது எண்ணங்களே நிறைவு செய்யும். கலைஞர் புகழ் வாழ்க. கலைஞர் நூல்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று தமிழர்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிறை எடுத்தோம், இது அற்புதமான நினைவு சின்னம். அவருக்கு நினைவிடம் தயாராகி வருகிறது. அக்டோபரில் திறக்கப்படும் என்று பொறியாளர்கள் எனக்கு தெரிவித்தார்கள். இப்படி அவருக்கு நினைவு சின்னங்கள் பல. அவர் கட்டிய நினைவு சின்னங்களில் மிக உறுதியானது அவருடைய படைப்பு, எழுத்து, தமிழ். அந்த நினைவு சின்னங்களோடு தமிழர்கள் வாழ பழக வேண்டும் என்பது என் கோரிக்கை. கலைஞர் புகழ் வாழ்க, அவர் படைத்த தமிழ் வாழ்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.